ஆணவத்தோடு பேசுவது, தற்பெருமை கொண்டு பேசுவது, தன்னைப்போல் வேறு யாரும் இல்லை என்று மார்தட்டி கொள்வது போன்ற விஷயங்களை தன்னுடைய எல்லா பாடல்களிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பட்டினத்தார் எதிர்த்து கொண்டே இருக்கிறார். பல ஆண்டுகள் முன்னால் நான் பெரிதும் மதிக்கிற ஒரு முதுபெரும் எழுத்தாளரை பேட்டி காண்பதற்காக நான் சென்றேன். நான் சென்றது சில விஷயங்களை அவரிடம் கேட்டு பெறுவதற்காக. போய் அமர்ந்ததும் அவர் நான் கேள்விகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே தன்னை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். தான் எழுதிய நூல்களின் பெருமை, தான் பெற்ற விருதுகளின் பட்டியல், தான் செய்த சாதனைகளின் அடர்த்தி என்றெல்லாம் 10 நிமிடம் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசிய பேச்சு எனக்கு அலுப்பாக இருந்தது. அலுப்பின் ரேகைகள் என் முகத்தில் படிந்தன. நுணுக்கமான அறிவுடைய அவர் என் முகத்தில் அலுப்பின் ரேகைகளை படித்துவிட்டு சொன்னார், 10 நிமிடம் என்னை பற்றியே நான் பேசிவிட்டேன், உங்களுக்கு போர் அடிப்பது இயல்புதான், எனவே ஒரு 10 நிமிடம் நீங்கள் என்னை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார். மனிதர்கள் ஒன்று அவர்களே அவர்களை பற்றி பேசிக்கொள்கிறார்கள், அல்லது அடுத்தவர்கள் அவர்களை பற்றி பேசுவதை விரும்புகிறார்கள். என்னுடைய திரைத்துறை தொடர்பான பல நண்பர்களும் எழுத்தாளர்களும் அவரவர்களே அவரவர்கள் செலவில் கட் அவுட் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய கவிஞர் முந்தநாள் நடைபெற்ற ஒரு விழாவிற்கு அவருக்கு அளிக்கப்பட்ட பரிசு தொகை என்னமோ 5000 ரூபாய் தான். செங்கல்பட்டிலிருந்து சென்னை வரை 45 கட் அவுட்கள் அவர் வைத்திருந்தார். இந்த கட் அவுட் கலாச்சாரத்தினுடைய பின்னணி என்னவென்றால், இவர்களுக்கு இருக்கிற இந்த தன்னகங்கார தற்பெருமை வேட்கை காரணமாக இவர்களே கூட கட் அவுட்டிற்கு பதிலாக நிற்க தயார். ஆனால் அவர்கள் அப்படி நிற்காததன் காரணம் என்னவென்றால், நின்றால் இவர்கள் உயரத்திற்கு தான் நிற்க முடியும். இவர்களே செலவு செய்து கட் அவுட் வைத்தால் இதைவிட பிரம்மாண்டமாக வைத்துக் கொள்ள முடியும். தோடு நின்றால் ஓரிடத்தில் தான் இவர்கள் நிற்க முடியும், ஆனால் கட் அவுட் வைத்தால் பல இடங்களில் வைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நண்பரிடம் நான் தொலைபேசியில் சொன்னேன், ஆனாலும் ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது என்று. அவர் சிரித்துக்கொண்டு என்னவென்று கேட்டார், நண்பரே, உங்களுடைய இரங்கல் கூட்டத்தை நீங்கள் நடத்த முடியாது. அதுதானே வாழ்க்கை. பட்டினத்தாருடைய தத்துவமே அதுதான், நிலையாமை. எல்லோரும் காலமாக போகிறோம். இதில் என்ன தற்பெருமை, இதில் என்ன ஆணவம், இதில் என்ன பிதற்றல், இதெல்லாம் எதற்கு என்று அவர் தன்னுடைய பாடல்களிலெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே போகிறார். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம், இப்படிப்பட்ட ஒரு போக்கு இப்போது நிலவுவதை நாம் பார்க்கிறோம். உயிர் போகிற தருணத்தில் கூட ஒரு மனிதனுக்கு தான் என்கிற உணர்வை விடுவித்துக் கொள்ள இயலவில்லை. ஒரு சிற்பி இருந்தான், மிக பிரமாதமான சிற்பி. அவன் சிலை செய்தால் தத்துருவமாக அந்த சிலை அந்த நபரைப் போலவே இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சிற்பி. அவனுக்கு ஒரு ஆவல் எழுந்தது, இன்னும் எத்தனை நாள் நாம் உலகில் இருப்போம் என்று சொல்லி தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஜோதிடரிடம் காண்பித்தான். நான் இன்னும் எத்தனை காலம் இருப்பேன் பார்த்து சொல்லுங்கள் என்று அவர் பார்த்தார். அடுத்த மாதம் நீங்கள் காலமாகி விடுவீர்கள் என்று இந்த ஜோதிடர் சொல்லிவிட்டார். இவனுக்கு சிக்கலாயிற்று. அதைவிட பெரிய ஜோதிடர் ஒருவரை போய் பார்த்து இவர் சொன்னதை சொல்லாமல் ஜாதகத்தை கொடுத்து சரியாக கணித்து சொல்லுங்கள் என்றார். அந்த ஜோதிடர் சொன்னார், வருத்தப்படக்கூடாது, நான் மிகச்சரியாக துல்லியமாக கணித்து விடுவேன். பரவாயில்லை சொல்லுங்கள். அடுத்த மாதம் 13ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நீங்கள் உயிர் துறந்து விடுவீர்கள் என்று அவர் தெரிவித்து விட்டார். ஜோதிட சாத்திரம் உண்மையானது, ஜோதிடர்கள் உண்மையா இல்லையா என்று நாம் தெளிய வேண்டும். ஜோதிட சாத்திரம் பொய் சொல்லாது. அந்த காலத்தில் பல நல்ல ஜோதிடர்கள் இருந்தார்கள். இவன் தெரிந்து கொண்டு விட்டான் தன்னுடைய மரணத்தை பற்றி. எனவே இவன் திட்டமிட்டான். இவனிடம் அபாரமான ஒரு கலையாற்றல் இருக்கிறது, தத்துருபமாக ஒருவரை அப்படியே சிற்பமாக வடிக்கக்கூடிய பேராற்றல். அந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு யமனை ஏமாற்றுவோம் என்று அவன் முடிவு செய்தான். அடுத்த மாதம் 13ஆம் தேதி மாலை 3 மணி, அதற்குள் இரவு பகலாக செதுக்கி செதுக்கி தன்னை போலவே 5 சிற்பங்களை அவன் உருவாக்கி விட்டான். ஒவ்வொன்றும் அச்சு அசல் அவனைப் போலவே இருக்கின்றன. 13ஆம் தேதி வந்துவிட்டது, 3 மணி ஆகப்போகிறது, இன்னும் 1 நிமிடம் தான் பாக்கி இருக்கிறது. அந்த 5 சிற்பங்களின் அருகே 6வது சிற்பம் போல அப்படியே அசையாமல் நின்று கொண்டான். யமன் வந்தான், பார்த்தான். அற்புதமான கலைஞன் இல்லையா? யமனுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை, எது சிலை எது மனிதன் என்று தெரிந்தால்தானே உயிரை எடுக்க முடியும், சிலையிலிருந்து உயிரை எடுக்க முடியாதே. யோசித்தான் யமனுக்கு, இது பெரிய சிக்கல். ஒருவனுக்கு இதுதான் மரண நாள் என்று விதிக்கப்பட்டு விட்டால் அதை மாற்ற இயலாது. இந்த சிக்கலிருந்து எப்படி விடுபடுவது? யம தர்மராஜன் யோசித்தான். அவனுக்கு சிற்பிகளை பற்றி தெரியாது, ஆனால் பொதுவாக மனிதர்களை பற்றி தெரியும்.
அவர்கள் தன்னகங்காரத்தை விடமாட்டார்கள். உயிர் போகிற தருவாயிலும் தான் என்கிற ஆணவத்தை அவர்களால் விட இயலாது. எனவே அவன் சத்தம் போட்டு சொன்னான், ஆகா என்ன அழகாக இருக்கின்றன இந்த ஆறு சிற்பங்களும். கட்டாயம் இவற்றை மனித சிற்பி ஒருவன் வடித்திருக்க முடியாது. தேவலோகத்தில் இருக்கிற சிற்பியான மயன்தான் இவற்றை வடித்திருக்க வேண்டும். இதேவன் சத்தம் போட்டு சொன்னான். உடனே இந்த சிற்பி சொன்னான், இல்லை இல்லை நான் செய்தது, நான் வடித்தது என்றான். வாடா மகாராஜா என்று அவன் அழைத்து கொண்டு எவன் போனான் என்கிறது ஒரு கதை. அகங்காரத்தினுடைய ஆழ் மனத்தில் இருக்கிற அந்த கர்வத்தினுடைய ஆணவத்தினுடைய வீழ்ச்சி, அதை பட்டினத்தார் தன்னுடைய எல்லா பாடல்களிலும் நிறைய சொல்கிறார். அவருடைய பாடலெங்கும் நீங்கள் இப்படி இருங்கள் மக்களே, இப்படி இருங்கள் மானிடர்களே, இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று போதித்துக் கொண்டே இருக்கிறார். நமது பரந்த பாரத தேசத்தில் உலகில் வேறெங்கும் இல்லாத அளவு, அமெரிக்காவிலோ ஜப்பானிலோ ஜெர்மனியிலோ வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவு கலாச்சாரம் இன்றளவும் வளர்ந்திருக்கிறது. இன்றளவும் எத்தனையோ தொலைக்காட்சி திரைப்படங்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் இதனை பேர் கூடிக்கொண்டு நல்ல விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம் பாரத தேசத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம், நம் பாரத தேசத்தை வழி நடத்திய எழுத்தாளர்கள். எழுத்தாளர்கள் வழி நடத்த வேண்டும், அது ஒரு பெரிய பொறுப்பு. என்னுடைய ஞானகுரு தீபம் நா பார்த்தசாரதி குறிஞ்சிமலர் என்கிற ஒரு நாவலை எழுதி அன்றைக்கு ஏராளமான இளைஞர்களை வழி நடத்தினார். எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பது நல்லதை பேசி, நல்லதாக வாழ்ந்து, நல்லதையே சொல்லி, நல்லதையே எழுத வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. நான் திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரியில் இளங்கலை படித்துக் கொண்டிருந்த போது நானே விரும்பி காந்தி ஜெயந்திக்கு தமிழ் மன்ற செயலர் என்னுடைய நண்பர் மாயாண்டி மூலமாக ஒரு எழுத்தாளரை வரவழைத்தேன். அந்த எழுத்தாளர் பெரிய எழுத்தாளர் தான். அவர் பேச அவரே விரும்பி எடுத்துக்கொண்ட தலைப்பு மதுவிலக்கு என்பது. மதுவிலக்கு பற்றி ஒரு மணி நேரம் மிகச்சிறப்பாக அவர் பேசினார். ஆனால் மதுவிலக்கு பற்றி பேசுவதற்கு ஆவேசம் வர வேண்டும் என்பதற்காக அவர் மது அருந்திவிட்டு வந்திருந்தார். பேச்சு எப்படி எடுபடும்? எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி வாழ வேண்டும், பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி வாழ வேண்டும். பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், பஞ்சாங்கத்தில் என்று மழை வரும் என்று தேதி போட்டிருக்கும், அது ஒரு அறிவு. ஆனால் பஞ்சாங்கத்தை பிழிந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது இல்லையா. வாழ்க்கை தான் முக்கியம், பேச்சும் எழுத்தும் முக்கியமல்ல. எழுதுகிற மாதிரி வாழ வேண்டும். எழுதுகிற மாதிரி வாழ்வது என்பது யாரால் முடியும்? துறவிகளால் முடியும். நம்முடைய பாரத தேசத்தில் கலாச்சாரம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு காரணம் துறவிகள் எழுதினார்கள். எழுத்தாளர்கள் துறவிகளாக இருந்தார்கள். பொன் பொருள் புகழ் போன்ற ஆசை எதுவுமற்று இந்த பரந்த பாரத சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று வியாசர் எழுதினார் மகாபாரதம் சம்ஸ்கிருத மொழியில், வால்மீகி எழுதினார் ராமாயணம் சம்ஸ்கிருத மொழியில், அற்புதமான ஸ்லோகங்களை எழுதினார் ஆதிசங்கரர், கனகதாரா ஸ்தோத்திரம் எழுதினார், பஜகோவிந்தம் எழுதினார், தேனின் இனிய கவிதைகளை படைத்தார் ஆதிசங்கரர் துறவி சம்ஸ்கிருத மொழியில். வியாசர் வால்மீகி ஆதிசங்கரர் உள்ளிட்ட சம்ஸ்கிருத இலக்கியத்தின் மூலம் நம் பாரத தேசத்தின் பண்பாட்டை வளப்படுத்திய எண்ணற்ற துறவிகள், துறவிகளாக இருந்து எழுதியவர்கள். ஊடகம் மொழி சம்ஸ்கிருதம். அதுபோலவே சம்ஸ்கிருதத்துக்கு இணையான கலாச்சார செழுமையுடைய தமிழ் மொழியை பல துறவிகள் தங்கள் எழுத்தால் வளப்படுத்தினார்கள். தாயுமானவர், நாம் இன்றைக்கு பேசவிருக்கிற பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள் என்று இப்படி எத்தனையோ, அருணகிரிநாதர் என்று எத்தனையோ பேர், சிவபிரகாச சுவாமிகள், துறையூர் சிவபிரகாச சுவாமிகள் ஒரு பெரிய துறவி, அவர் அற்புதமான கவிதைகள் எழுதினார். துறவு நிலையில் இருந்தவர்கள் தமிழ் என்கிற அந்த கருவியின் மூலம் உயர்ந்த கருத்துக்களை வழங்கினார்கள்.